விட்டமின் சி வந்து ஜிஞ்சர் லெமன்ல எடுத்துக்க சொல்லியிருந்தீங்க. அசிடிட்டி இருக்கிறவங்க காலையில எடுத்துக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. அப்ப அது சார் ஒரு முக்கியமான விஷயம். இதுல நான் உணவாக சொல்லக்கூடிய பரிந்துரை ஒரு மாதிரி திட்டம் தான். இதை வந்து எல்லாரும் இப்படி அடாப்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நீ அந்த நபர் கேட்ட மாதிரி நிறைய எதுக்களிக்கிற நெஞ்சக்கரிக்கிற இல்லைன்னா வந்து ஹைப்பர் அசிடிட்டி இருக்கிறவங்க இதை எடுக்க முடியாதுதான். அவர்கள் வந்து காலையில அவங்க இயல்பா எடுக்கிற வேற பானத்தை எடுத்துக்கொண்டு உணவுக்கு அப்புறம் குறைல நீங்க ஒரு டைல்யூட்டட் லைம் ஜூஸ் வந்து அசிடிட்டியை உண்டாக்காது. ஒரு 5 ml லைம் ஜூஸை 200 ml கலந்துட்டீங்க அப்படின்னா அதுலயும் தேன் சேர்த்து கொண்டா அது அசிடிட்டி உண்டாக்காது. அதே மாதிரிதான் இஞ்சிச்சாரும். இஞ்சிச்சாரை வந்து நீங்க தேனோட சேர்த்துட்டோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஹைப்பர் அசிடிட்டி கொடுக்காது. அவங்க உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை அதை எடுத்தாலே ரொம்ப அக்ரிவேட் ஆகுதுன்னா தவிர்த்து விட்டு வேறு வகையில இப்போ மற்ற எல்லா புளிப்பான பழங்கள்லயும் விட்டமின் சி இருக்கு. அப்படி எதுலையுமே சரியா இல்லையா விட்டமின் சி டேப்லெட்டை உங்க மருத்துவர்கிட்ட கேட்டு அவங்க கொடுக்கக்கூடிய விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸை வாங்கி சாப்பிட்டுக்கிறது நல்லது.